கடந்த 12ஆம் தேதி சுபஸ்ரீ அப்படின்ற ஒரு இளம்பெண்ணை வந்துட்டு பேனர் விழுந்ததால் உயிரிழந்திருக்காங்க. இதனால் வந்து பல தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். அதான் ஒரு ஹாஃப் அன் அவர் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். வேலை செஞ்சுன்னு போது என்ன பண்ணோம், சத்தம் கேட்டுச்சு, இன்னும் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐயோ கத்தன உடனே ஓடியாந்தோம். நாங்கள் பக்கத்தில் பார்க்கலான்னு வந்தால் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும், எல்லோரையும் வாங்க போங்க, இவங்களை தூக்குங்க போங்கன்னா எல்லோரும் பயந்தாங்க, யாருமே வரல. டீ கடலாம் நின்றுட்டு இருந்தோம், சவுண்டு கட்டு உடையாந்து பார்த்தோம். அந்த பொண்ணு டிஜில் பேனர் வந்து அந்த பொண்ணு மேலே ஊந்து வண்டி ஆடு உடையாந்து பார்த்தோம். ஒரு வண்டி தனியாக கிடந்தது, ஹெல்மெட்டு தனியாக கிடந்தது. அந்த பொண்ணு வந்து உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடித்தோம், போலீஸ் ஃபோன் அடித்து போலீஸ் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாங்க. அதுக்கிட்ட டிராஃபிக் அடித்து ஆம்புலன்ஸ் வர முடியல. மீன் வண்டி ட்ரெப்போ ஒரு டாடா சிமி ஒரு வண்டி இருந்து அந்த ஆட்டோலாம் நிப்பாட்டில். இந்த சைடு ரோடில் கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அதுங்கேருந்து அந்த ரோப் கட் ஆகி அவங்க மேலே வந்து அடிச்சிருக்கு. அதில் வந்து பின்னாடி வந்து லாரி இடிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த நிகழ்வு நடக்கும்போது இடத்துல இல்லை, எல்லாம் ஊடகத்தில் தான் செய்திகள் வந்தது. கேட்க மனசு ரொம்ப வலிச்சுது. விதிமுறைக்கு புறம்பாக பேனர் வச்சதாக கேள்விப்பட்டோம். வேலைக்கம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்து கேள்விப்பட்டேன் நான். அதான் அந்த ரோட்டில் வர கூட்டமாக இருந்தது. வீடியோவில் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு பேனர் தான், ஒன்று பேனர் தான், இங்கே பார்த்தா ஃபுல் பேனர் தான். ரோட்டில் நடு ரோட்டில் கட்டிக்கிறானுங்க, ஃபுல்லாக கொடி ஆச்சு போட்டிருக்கானுங்க. இதுதான் நடந்துருக்கு இடத்துல. ஆக்சுவலாக நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸ், அப்புறம் டிவியில் நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 டேஸ் ago, 2 நாளைக்கு முன்னாடி சுபஸ்ரீங்கிறவங்க வந்து அவங்க இந்த வண்டியில் இந்த வழியில் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு கட்சி சார்பாக இந்த ரோடு ஃபுல்லாக பேனர்ஸ் கட்டியிருந்தாங்க இந்த மீடியன்ஸில். ஸோ அவங்க வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு பேனர் வந்து சரியாக கட்டாததுனால அவங்க வண்டியில் வந்து விழுந்து அவங்க, ஸோ அதனால் அவங்க பேலன்ஸ் தவிர கீழே வந்ததுனால லாரி வந்து பின்னாடி வந்த லாரி ஏறி ஷி அன்ஃபார்ச்சுனேட்லி டைடு. சும்மா போகிற பொண்ணு இப்படி விழுந்துடும், விழாதுல்ல பேனரால் தானே இது. அது அப்புறம் எதுக்கு எப்படி ஏற்றுமானா தலை எனக்கு மழக்கமாயிடுச்சு, நான் போயிட்டேன் உள்ள. ம், பார்த்தோம் கேராகி போச்சு. 1.5 வருஷமாக வண்டி ஓட்டுற இடத்துல நானே இப்போ இந்த ட்ரெண்டுன்னு பார்த்தா இந்த மண்டபம் டிஎம்கே, அந்த மண்டபத்தை ஏடிஎம்கே. இவன் பெரிய பேனர் அடித்தானா அவன் பெருசாக பண்ணுறான். ஒன் ஒரு மந்த்லி ஒரு 2 மந்த் முன்னாடி ஃபுல்லாக வாழை மரம் தான் அந்த ரோட்டில், வாழை மரம் தான். இல்லை, இது வந்து ஒரு அசம்பாவிதம், விபத்துன்னு சொல்லலாம். இதை விபத்து அப்படின்னு சொல்கிறத விட யாராவது ஒருத்தர் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கலாம். ஒருத்தர் இந்த இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, டிராஃபிக் இருக்கிறாங்க, இந்த ஏரியா போலீஸ் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருந்தா இந்த விபத்து நடந்திருக்க தேவையில்ல. தவிர்க்கக்கூடிய விபத்து தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனர் வந்து இந்த கம்பத்தில் நினைக்கிறேன், அந்த கம்பத்தில் நினைக்கிறேன் வந்து அந்த பொண்ணு மேலே விழுந்துட்டு அவங்க வந்து பிரேக் போட்டிருக்காங்க. அவங்க மேலே விழுந்தோடனே அவங்க சைடு திருப்பியிருக்காங்க. திருப்பின வேகத்தில் வந்து பின்னாடி வந்து தண்ணி லாரி வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த வண்டி வருதேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவர் டேக் பண்ணி சைடில் போயிருக்காங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தனிப்பட்ட மனுஷன் மாறணும் முதல்ல, ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் முதல்ல. யோசிக்கணும் இங்கே கொண்டு வந்த பேனர் எப்படி ஆடிக்கிட்டு இருந்துச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது.